வெல்கம் டு மணி சேனல் நம்ம இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து க்ரீம் செய்கிறதுக்கு வந்து வாங்கிக்கணும் இது வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் விற்கிது ஃபிஃப்டி கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் வாங்கிக்கலாம் விப்பிங் க்ரீம் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வந்து ஹண்ட்ரட் எம்எல் மில்கில் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நார்மல் பீட்டர் இருந்தாலும் அதில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நம்ம இந்த சின்ன பவுல் சைஸுக்கு வந்து மைதா எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துருக்கோம் மாவு வந்து சம்டைம்ஸ் கெட்டி கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து மாவு வந்து சளிச்சிக்கலாம் சளிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நொற வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து சுகர் பவுடர் பண்ணி மைதா எடுத்த அளவுக்கு போட்டுக்கலாம் இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் சுகர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் கேக்கில் வந்து எக்ஸ் மெல் வரக்கூடாதுன்றதுக்காக ஆயில் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா பீட் பண்ணணும் நம்ம பீட் பண்ணுற அளவில் தான் வந்து கேக்கோட சாஃப்ட்னஸ் வந்து அப்போ தான் வந்து நல்லா வரும் இது வந்து கொக்கோ பவுடரும் மைதாவும் நம்ம சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்கில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் மாவு வந்து டைட்டாக இல்லாமல் நல்லா ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ நம்ம கேக் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து கொஞ்சோண்டு நெய் எடுத்து பூசிக்கலாம் பாத்திரத்தை சுற்றி பூசிக்கலாம் பூசிட்டு பாத்திரத்தோட சைஸில் வந்து பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து அது உள்ளே வச்சுக்கலாம் வச்சு நல்லா வந்து அதை செட்டில் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் கேக்கை வந்து பீட் பண்ணும்போது ஒரே டேரக்ஷனில் தான் வந்து பீட் பண்ணும் அப்போ தான் வந்து கேக் வந்து அழகாக வரும் இப்போ வந்து குக்கரை வந்து இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக்கரில் வந்து உப்பு கொட்டி நடுவில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு லோ ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கணும் பிஃபோராகவே அப்புறமா மாவு ரெடி ஆனோனே எடுத்து கொஞ்சம் தட்டி விட்டுக்கணும் உள்ளே வந்து ஏர் பபுள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஃபில் ஆகிடும் இல்லைன்னா கேக் வந்து வெடி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த கேக் மாவை எடுத்து வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட இந்த கேக் வந்து பேக் ஆகணும் சும்மா தான் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் இப்போ டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்து அதை வந்து நல்லா துருவிக்கலாம் கேக்கோட சைடில் டெக்ரேட் டெக்ரேஷனுக்காக வைக்கிறதுக்காக இந்த சாக்லேட்டை வந்து கத்தியில் தான் துருவிருக்கேன் நம்ம முன்னாடியே இந்த விப்பிங் க்ரீமை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா கேக் வந்து ரெடியானோடனே எடுத்து அது மேலே பூசுகிற டைமில் எடுத்து திருப்பியும் வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் கேக் வந்து எவ்வளோ ப பஃபியாக வந்து மேலே உப்பி அழகாக வந்திருக்கு பாருங்கள் கேக் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லி ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தோன்னா அதில் எதுவுமே ஒட்டாமல் வரணும் எதுவுமே ஒட்டல பாருங்கள் கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் அழகாக இப்போ வந்து இதை ஆற விட்டுடலாம் கீழே எடுத்து வச்சுட்டு ஆறணும் கேக் ஆறணுனே கத்தி எடுத்து பாத்திரத்தை சுற்றி வந்து கத்தியால் வந்து எடுத்து விட்டுர்லாம் அப்போ தான் வந்து கேக் வந்து ஈஸியாக வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து கேக்கை கவுத்துக்கலாம் அந்த பட்டர் ஷீட்லாம் மேலே இருக்குது பாருங்கள் அந்த பட்டர் ஷீட்லாம் வந்து எடுத்துடலாம் கேக் எப்படி பஃபியாக அப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி அமுங்குது பாருங்கள் இப்போ மேலே இருக்கிற அந்த லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து கேக்கை வந்து மூணு லேயராக வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் அவங்களுக்கு ரெண்டு லேயர் வேணுனாலும் ரெண்டு லேயராக கட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி மூணு லேயராக வந்து கேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ கேக் வந்து மூணு லேயராக வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்து தடவிக்கலாம் கீழே இப்போ ஃபஸ்ட்டு லேயர் கேக்கோட லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேக்கோட ஃபுல்லாக பரவற ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் தடவிக்கலாம் சுற்றி விப்பிங் க்ரீம் தடவிட்டு நம்மளோட செரி பழம் வாங்கியிருக்கோம் செரி பழத்தை வந்து எடுத்து டெக்ரேட் பண்ணிக்கலாம் இதே போல் ஒவ்வொரு லேயரும் வந்து பண்ணிட்டு வரணும் திருப்பி வந்து நெக்ஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் கேக் எடுத்து வச்சு அது மேலே வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி விப்பிங் க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செரி பழம் வச்சுட்டு திருப்பி இன்னொரு லேயர் கேக் வச்சு அதே போல் சுகர் சிரப் விப்பிங் க்ரீம் செரி ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு டெக்ரேட் பண்ணிக்கலாம் இது போல் பண்ணால் தான் நம்ம கேக் கட் பண்ணி எடுக்கும்பொழுது லேயர் லேயராக அழகாக தெரியும் டாப் லேயரில் நம்ம வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கேக் கேக் ஃபுல்லாக த்ரீ லேயரும் வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து கேக் டெக்கரேட்டார் இது வந்து கடையிலே விற்கும் சூப்பர் மார்க்கெட்லேயே இதில் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ஃபில் பண்ணி நமக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற போல் ஷேப்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கேக் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து கேக் வந்து சூடாக இருக்கும்போலே இந்த விப்பிங் க்ரீம் வந்து எடுத்து வச்சிட்டோம் அதனால் வந்து விப்பிங் க்ரீம்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கேக் எடுத்தோன்னே நீங்கள் கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் வந்து போடுங்க நாங்கள் விப்பிங் க்ரீமும் எடுத்து ரொம்ப நேரமாக வெளியில் வச்சிட்டோம் அதனால் விப்பிங் க்ரீம்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சைடில் வந்து துருவி வச்சுருந்த அந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை எடுத்து வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் மேலே வந்து செரி பழம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து கேக் எடுத்து ஃபுல்லாக அது மேலே சாக்லேட் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கேக் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு கேக் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டு பாருங்கள் அது இன்னுமே வந்து கூலிங்காக செமையாக எமியாக இருந்துச்சு கடையில் வாங்குகிற கேக்கோடு நம்மளே பேக் பண்ணி சாப்பிடும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக கேக் இதே மெட்டரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்